15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி, புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். ப்ளீஸ் டு கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது, ஆனால் கூகுள் அர்த்தில் போய் பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் பணம் ஜிபி இந்த கூகுள் கிட்ட கொடுத்தோன்னா ஒரு கார் கூட சேட்டலைட்ல இருந்து கீழே காட்டுது, ஒரு மனுஷன் நடந்துட்டு போறது கூட சேட்டலைட் இருந்து கீழே காட்டுறாங்க. அப்ப இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லைங்க, ரயில்வே ட்ராக்ல முன்னாடி ஒரு ட்ரெயின் இருக்கிறது, ஒரு அலர்ட் காமிக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னாலஜி ஆயிட போகுது. ட்ரெயின்ஸ் ஆர் பவர்டு வித் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிபிகேஷனா இருக்கட்டும் இல்ல அவங்க செல்ஃப் டீசல் ரன் பண்ணாலும் இட் இஸ் பவர்டு வித் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ரொம்ப ரிமோட்டஸ்ட் கார்னர்ல கூட ஒரு ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கணும்னா கூட 1 lakh மேல ஆக போறது இல்லை. ஸோ தே ஆர் வைஃபை கனெக்டட் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் கனெக்டடா இருக்கும் ட்ரெயின்ஸ். அண்ட் சேட்டலைட்ல இருந்து ஒரு ஒரு ட்ராக்கோட மானிட்டரிங் அந்த ட்ரெயினுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருந்ததுன்னா இஃப் தர் இஸ் அன் ஆப்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஃப்ரண்ட், அது ஒரு அலர்ட் கொடுத்துச்சுன்னா ஹவு டிஃபிகல்ட் இஸ் திஸ் டெக்னாலஜிங்க. தனா தூண்டு கொல்யூஷன் ஆயிட்டு இருக்கு, நிக்கிற ட்ரெயினை ஓடிட்டு வர ட்ரெயின் இடிச்சிட்டு இருக்கு. ஒரிசால நடந்தது, அங்கிட்டு நடந்துட்டு, இங்கே நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்து போச்சு. ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட்? இல்லை ஜஸ்ட் கரெக்ட் மீ ஃபைம் ராங்குங்க ப்ளீஸ். ட்ராலிங் பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து ட்ராலிங் பண்ணால் தான் வீடியோ வைரல் ஆகும். பட் இந்த நம்ம ஒரு ரோட்ல போறப்போவே முன்னாடி ஒரு ஜாம் இருக்குன்ட்டு காட்டுது நம்மளுக்கு. ஸோ ட்ராக்கை வந்து ஒரு கொஞ்சம் பணம் செலவு பண்ணி, 100 crore செலவு பண்ணாலும் ஒரு பெரிய தப்பு இல்லையே இந்த டெக்னாலஜிக்கு, ஒரு 100 crore ஒரு பெரிய காசு இல்லையே. ஒரு ஆக்சிடென்ட் நஷ்டம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடியில் போயிடும், 100s of crores போயிடும். நான் டேமேஜ் பற்றி பேசல, இப்போ 18 ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் லாஸ் பீப்புள் ஹவ் டேக்கன் இல்லை. ஸோ பாஸ், வெரி சிம்பிள் சஜஷன், ஆஸ் சேட்டலைட்ஸ் ஆர் லுக்கிங் அட் த அர்த், ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் வாங்கி ஒரு சேட்டலைட் கனெக்ட் பண்ணி ஆப்ஸ்ட்ரக்ஷனை ஈஸியாக கட்டலாமே. இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது, அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல? அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல, ஈழத் தமிழர்கள் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க, இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க, ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க.